ஹாய், வெல்கம் டு மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்து அண்ட் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக போயிருந்தோம், ஸோ என்னோட டாட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணா, அதனால தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ பேர்ட் பார்க் மாதிரி. இது நம்ம என்டர் ஆனதுமே வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 10 feet ஹைட். அண்ட் அதுக்கு வந்து கீரை கொடுக்குறாங்க, நம்மளே வந்து நம்ம கையால் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும். ஸோ என்னோட டாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து பயந்தா கொடுக்க, அதுக்கப்புறமா ஷி ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து போய் ஒன்ஸாவது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக பிளே ஏரியாக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறோம், மால்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம், பட் இந்த மாதிரி இடம் வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் விசிட் பண்ணுறோம். அண்ட் இந்த பிளேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டதுனா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆஸ்ட்ரிச் பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே நம்மளே வந்து ஃபீட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா 20 rupees ஏதோ அது என்ட்ரன்ஸில் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் வந்து பர் ஹெட் வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கும் வந்து 300 தான், பட் பிலோ 3 feet இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நிறையா கலர் கலர் பேர்ட்ஸ் இருக்குது. இனிஷியலி வந்து எந்த பேர்டும் வரலை, பட் ஒன்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேர்ட்ஸுமே வந்துடுது. ரேபிட்ஸ் கூட இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம வந்து கையால் ஃபீட் பண்ணலாம். அண்ட் இந்த ரேபிட்ஸ்லாம் வந்து நம்ம தூக்கி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து கிட்ஸ் இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு 3 to 4 hours வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸ் நம்ம மேலேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரத்துக்கே வந்து விருப்பம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நியூ எக்ஸ்போஷர் தான் இது. அண்ட் நம்ம வீடியோஸ் ரெகுலர் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து யங் கிட்ஸோட பேரண்ட்ஸுங்கிறதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒன்ஸ் போய் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே நல்லா வந்து கூலாக தான் இருக்குது. மேலே அந்த பேர்ட்ஸ்க்காக வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அந்த சில் ஃபீல் தான் இருக்குது. இதை தவிர வந்து அவங்க கேட்டும் வச்சுருக்காங்க, பர்ஷியன் கேட்ஸ் வச்சுருக்காங்க, பட் அது எங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனாக தெரியல. அதை தவிர வந்து சில இந்த இது ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம், ராட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இது வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இருக்கிற இடம் தான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து வெளியில் வரத்துக்கே வந்து மனசு இல்லாமல் தான் வந்து என் டாட்டர் வெளியில் வந்தான். ஃபர்ஸ்ட் வரத்துக்கே பேர்ட்ஸ்லாம் ரொம்ப யோசிச்சுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களே வந்து பேர்ட்ஸை ஃபீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஒரு மைல்ட் ரிசல் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இவ வந்து மழை கொஞ்சம் லைட்டாக தூடுதுன்னு நினச்சிட்டு அங்கே வந்து டான்ஸ் ஆடிச்சுருந்தா. அப்புறம் ஒரு பேர்டு வந்து தலையில் உட்காந்துட்டு அது இறங்கவே இல்லை, ரொம்ப நேரமாக அப்படியே தான் வந்து உட்காந்துருந்துச்சு. பட் எதுவும் வந்து நெயில்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ஹார்ம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அது வந்து கீழே இறங்குச்சு. கீப் யுவர் ஹேண்ட், கையிலேயே கூட சில பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த கிரெயின்ஸை வச்சோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. 300 வேர்த்தா அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி வேர்த் தான், பிகாஸ் நம்மளால் வந்து இவ்வளோ பேர்ட்ஸை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்க முடியுது, ப்ளஸ் நம்மளே வந்து ஃபீட் பண்ண முடியுது. ஸோ இது நமக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அஃப்கோர்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் பனையூரில் இருக்குது. நான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல் டேஸ் ஓப்பன் தான், 9:30 to 6:30. மோஸ்ட்லி ஒரு ஈவினிங் டைமாக போனீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 o'clock அப்படி போனீங்கன்னா ஒரு 6 to 6:30 வரைக்குமே நம்ம வந்து டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் அங்கேயே வந்து நல்ல ஹேண்ட் வாஷ் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ பேர்ட்ஸோடு ஒரு வேளை குழந்தைங்க விளையாடுனா அதுக்கப்புறம் வந்து நல்லா அவங்க கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப பார்த்து நடக்க சொல்லுங்கள். ஏன்னா கீழே ரொம்ப சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் பத்தாக்குறைக்கு சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ் லே பண்ணியிருக்கு. அதுக்கான ப்ரொவிஷனும் வந்து அங்கேயே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க டக்குன்னு ஓடினா எதையா வந்து ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் இன்னொன்று, அவங்க வந்து அந்த கையில் வச்சு ஃபீட் பண்ணுற பிளேட்ஸையும் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். ஏன்னா கீழே போட்டாங்கன்னா அந்த சத்தத்தில் வந்து எல்லா பேர்ட்ஸுமே டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.